சாஃப்ட் எக்ஸிம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் 2. இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் மாஸ்டர் கிளாஸ் 1ல் ஸோ எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு 30 மினிட்ஸ் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் விட்டுப்பட்டு போன மித்த எல்லா விஷயங்களும் இந்த மாஸ்டர் கிளாஸ் 2ல் ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் திஸ் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர். இப்போ நம்ம பொருள் கண்டெய்னர் எதுக்கு அப்படின்னா, நம்ம எவ்வளோ பொருள் நம்மளுடைய எல்லா வேலையும் சரியாக சேர்ந்தாலும் அதை இன்னொரு இடத்துக்கு கப்பலில் ஏற்றி கொண்டு போகிறது கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் பற்றியான பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும். இது வந்து ஒரு 16 டைப் ஆஃப் கண்டெய்னர் வேர்ல்டு வைடாக இருக்குது. அதில் 11 கண்டெய்னர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதோடைய பெருவாரியான சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20 ஃபீட் கண்டெய்னரும் 40 ஃபீட் கண்டெய்னர் தான் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. சில கண்ட்ரியில் வந்து 10 ஃபீட் கண்டெய்னர்ஸும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. எல்சிஎல், எஃப்சிஎல் அப்படின்னா அதாவது லெஸ் கண்டெய்னர் லெவல், அதாவது குறைந்தபட்சமான லெஸ் கண்டெய்னர் லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டெய்னர். இப்போ 20 ஃபீட் அப்படின்னா அதில் வந்து நீ 5 டன், 2 டன் தான் ஆக்கிறீங்க அப்படின்னா இந்த எல்சிஎல் முறையில் தான் நம்ம பொருளை இருப்போம். அதாவது லெஸ் கண்டெய்னர் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எஃப்சிஎல் அப்படின்னா ஃபுல் கண்டெய்னர் லோடு, அதாவது ஒரு கண்டெய்னர் முழுமையாகவும் நம்ம வந்து நம்மளுடைய பொருட்களை மட்டுமே வச்சு பண்ணுவோம். இதில் வந்து மற்ற ஆட்களுடைய பொருட்களுக்கு ஷேரிங் இருக்காது. இந்த எல்சிஎல் அப்படிங்கிற எல்சிஎல்லில் வந்து ஷேரிங் இருக்கும். இந்த எஃப்சிஎல்லில் வந்து முழு கண்டெய்னருமே நம்ம தான் எடுத்து அனுப்புவோம். ஸோ இது வந்து எப்படி இது வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கண்டெய்னர் அப்படின்னா, அதாவது ஒரு பொருளுடைய ஸ்பேஸ் அல்லது வெயிட், இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ரேட் கொடுக்குறாங்க, கண்டெய்னரோட ரேட் கொடுக்குறாங்க. இதில் வந்து சில வேர்டிங்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம அதுக்கான இடத்த நம்ம புக் பண்ண முடியும். இப்போ வந்து மெட்ரிக் எம்டின்னு சொல்கிறது மெட்ரிக் டன், இத்தனை மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்புறம் கேஜிஸ், அப்புறம் ஐபிங்கிறது பவுண்டை குறிக்கும், சிபிஎம் அப்படின்னா கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை கியூபிக் மீட்டர் வந்து எனக்கு வந்து கண்டெய்னர் இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து கியூபிக் இன்ச்சஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து கண்டெய்னர் நமக்கு பிளேஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசிஜிசி, அதாவது இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தான். அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து 1958 ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, யூ ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வி கவர் ரிஸ்க், அதாவது நீங்கள் ஏற்றுமதி தொழிலில் சிறப்பாக பண்ணுங்கள், இதில் வரக்கூடிய கிரெடிட்டோடைய அதாவது இதில் வந்து ரிஸ்க்கை வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இவங்களுடைய கோட்டாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அல்டிமேட் கேரண்டி ஃபார் விட்டமின் எம், விட்டமின் எம்ங்கிறது மணி, அதைத்தான் விட்டமின் எம் சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணத்துக்கு உத்தரவு தந்துடுறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு அவர் சக்ஸஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து பணம் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து சேரும் போது தான் சொல்ல முடியும். ஸோ அந்த பணத்துக்கு மிகப்பெரிய கேரண்டியாக இருக்கிறது இந்த இசிஜிசி கார்ப்பரேஷன் தான். ஸோ இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு எக்ஸ்போர்ட்டரை வந்து ஊக்குவிக்கும் வகையில் இவங்க செயல்படுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டுக்கான ரிஸ்க்கு கொடுக்குறாங்க, கிரெடிட் கவரேஜ் கொடுக்குறாங்க, பணத்துக்கான ஒரு பாதுகாப்பு, கார்கோ போகிற வழியில் கார்கோக்கு எதாக இருந்தாலும் கார்கோ கவரேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் அதை கவர் பண்ணுறாங்க. ஸோ ஏற்றுமதியாளர்கள் வந்து முழுமையாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ ஏற்றுமதி செய்ய சொல்லி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து இதில் முக்கியமான ஒன்று, இப்போ நம்ம உடைய பையருடைய கிரெடிட் ஒர்த்தியை வந்து அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பையருடைய பெயர், முகவரி, அதெல்லாம் நம்ம வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணி இவருடைய பாஸ்ட் டேட்டாவெலாம் எடுத்து இவர் சரியான ஆளா, இவர்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, அல்லது இவர்கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இவர் இவ்வளோ லிமிட்டுக்குரிய ஒர்த்தான ஆள், அதாவது இப்போ ஒரு வந்து ஒரு $3000 வந்து இவர்கிட்ட நீ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு நம்ம எக்ஸ்போர்ட்டரை பற்றி அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை வந்து இந்த இசிஜிசி பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவசியம் வந்து இந்த இசிஜிசியை வந்து இந்த பாலிசி எடுத்தே ஆகணும், இது அனாவசிய செலவாக நினைக்காதீங்க. ஸோ இது அப்படி நினச்சவங்க பல பேர் அந்த எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்டு அது வந்து தொழிலிருந்தே வெளியில் போனவங்க உண்டு. ஸோ அந்த இசிஜிசி கவரேஜ் அவசியமாக நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாசிஃபை ஆஃப் த கண்ட்ரி ரிஸ்க், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, ஒரு நாட்டுக்கு வந்து இதை A1, A2, B1, B2, C1, C2, D அப்படிங்கிற வரைக்கும் ரேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்கிங் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய
பாஸ்ட்டு க்ரெடிட்டை பற்றி பாஸ்ட் இவங்களுடைய குட்னஸை வச்சு தான் இந்த கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த A1 அப்படின்னா இன்சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து பிரச்சனைக்கு உள்ள நாடு கிடையாது, தாராளமாக ஏற்றுமதி பண்ணலாம், ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். A2 அப்படின்னா லோ ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். B1 அப்படின்னா மாடரேட் லோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா B2 அப்படின்னா பரவாயில்லாத ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் மாடரேட் ஹை. C1ங்கிறது C2ங்கிறது ஹை ரிஸ்க், Dங்கிறது வெரி ஹை. இந்த B1 B2 வரையும் உள்ள நாடுக்குள்ளே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ அதுக்கு மேலே C1 C2 Dலாம் போக வேணாம். அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வந்தாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க, பண்ணுறதுக்கும் யோசிங்க. ஸோ மேக்ஸிமம் A1 A2 B1 B2 இந்த இதுக்குள்ளே கண்ட்ரியை வந்து நீங்கள் பண்ணித்தாங்க. இதுவும் வந்து ECGC வந்து கவர் பண்ணுறாங்க. எக்ஸிம் மினித்ரா அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து போனீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரியுடைய கிளாசிஃபிகேஷனை, அந்த கண்ட்ரி நேம் அடிச்சிங்கன்னா அது என்ன கிளாஸுக்கு கீழே வருது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ECGC பாலிசி. இந்த ECGCயில் பல பாலிசிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக இப்போ உள்ள பேசிக் எக்ஸ்போர்ட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ரெண்டு பாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த SCPன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர் பாலிசி, இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 5000 ஒரு இயருக்கு வந்து 5000 நம்ம கட்டணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து 500 lakhsக்குள்ளே பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் இருக்கக்கூடிய பாலிசி. ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே பேசிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே 500 lakhsக்குள்ளே தான் பண்ணுவோம். ஸோ இவங்க எது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல், பொலிட்டிக்கல், அப்புறம் வந்து LC ஓப்பனிங் ரிஸ்க், இது மூணே கவர் பண்ணுறாங்க. 90% வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரிஸ்க், அதாவது அமௌண்ட்டுக்கான ரிஸ்க்கை வந்து இவங்க வந்து கவரேஜ் தராங்க. 100% ஃபார் பொலிட்டிக்கல் ரிஸ்க், அதை வந்து இந்த பாலிசி வந்து கவர் பண்ணுது. ஸோ பேசிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த SCPங்கிற பாலிசியை எடுக்கிறது அட்வைசபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MEPன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ எக்ஸ்போர்ட்டர் பாலிசி. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டு 1 crore வரக்கூடிய வரையும் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டருக்கு உள்ள பாலிசி. இதுவும் 12 months தான். ஸோ இதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25,000. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூணு ரிஸ்கையுமே, பொலிட்டிக்கல், கமர்ஷியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம LC ஓப்பன் ரிஸ்க், இது மூணுக்குமே வந்து 90% கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமையும் இனிஷியலாக வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு எது சூட்டபுளாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டமான செக்மெண்ட் ஒரு எக்ஸ்போர்ட்டரில். ஸோ இந்த பேக்கிங் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பொருள் வந்து சேஃபாக போய் சேர்றதுக்கும் நம்ம பொருள் அட்ராக்டிவாக காட்டுறதுக்கும் நம்ம பேக்கிங் பண்ணுறோம். இப்போ ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அதோடய பேக்கிங் தான் ஃபஸ்ட்டு லுக்காக, குட் லுக் அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த பேக்கிங்கை வந்து நம்ம வந்து பேப்பர் பேக்கிங் பண்ணலாம், கார்ட்போர்ட் கவர் வச்சு பண்ணலாம், அலுமினியம் ஃபாயில் வச்சு பண்ணலாம், அப்புறம் வந்து கார்ட்டூன் பாக்ஸஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இப்படி பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ப்ரிண்டிங் பண்ணணும், நம்மளுடைய கம்பெனி நேமை ப்ரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை லேபிளிங் பண்ணணும். அப்புறம் வந்து அதை வந்து நல்லா செலஃபன் டேப் வச்சு அதை வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டிடணும். ஸோ வந்து ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, அந்த பேக்கிங் பார்க்குறதுக்கு எலகன்ஸ், அதாவது குட் லுக்கிங்காக இருக்கணும். அதே சமயம் அந்த பொருள் வந்து நல்ல யூட்டிலிட்டி பொருளாக இருக்கணும், பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நான் சொன்ன மாதிரி எதுக்கு ரீசன் பண்ணுறோம்னா, சேஃப்டியாக இருக்கணும் பொருள், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் போய் சேர்கிறதுக்கு, டிசி அப்படிங்கிறது குட் லுக்கிங்னு அர்த்தம். ஸோ இந்த மூணு ரீசனுக்கான தான் நம்ம வந்து பேக்கிங்கிறத பண்ணுறோம். ஸோ இப்போ பேக்கிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும். இப்போ ஃப்ளவர், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து காம்பேக்டாக சேஃபாக போகிறதுக்கு நம்ம பேக் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இது வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகக்கூடியது. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து காம்பேக்டாக கார்ட்போர்ட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது ரொம்ப பத்திரமாக போய் சேரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எப்படி இருக்கணும்னா, ஈஸி கவுண்டாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெயிண்ட் பாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 5 liter பெயிண்ட் பாக்ஸ், 10 liter பெயிண்ட் பாக்ஸ், 20 liter, 50 liter அப்படிங்கிற வரிசைப்படியில் நம்ம கவுண்ட்டுக்கு ஈஸியாக ஆகிற மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸை பண்ணும்போது நம்ம தெர்மாகோல் பாக்ஸில் ஜெல் ஐஸ் அப்படிங்கிற ஒரு லிக்யூடு ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும், அதை வச்சு பேக் பண்ணும்போது அது வந்து அந்த வாடாமல் 4 to 6 hours வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ வந்து இப்போ அந்த பூ வந்து வாடாமல் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேர இந்த ஜெல் ஐஸ் தெர்மாகோல் பேக்கிங்கில் நம்ம வச்சு அனுப்பும்போது பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் பேக்கிங் வந்து ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் அப்பான் த பொருளுக்கும் மாறும். ஸோ அது வந்து நம்ம எங்கே போய் பேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இனிஷியலாக ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட்டோட பேக்கேஜ் இன்ஸ்டியூட் வந்து நம்ம சென்னை
நம்ம பெருங்குடி ரோட்டில் இதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து இதோட அட்ரஸ் இது, நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ இவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா நம்ம என்ன பொருளுக்கு எப்படி பேக் பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஆனால் ஃபாஸ்ட் மூவிங் உலகமாயிருச்சு. ஸோ நீங்கள் இங்கே போனாலும் சரி, ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு அங்கே எல்லாமே வந்து மெஷினரிஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கம்மியான அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா பேக் ஹவுஸுங்கிறது ஒரு லார்ஜ் கான்செப்ட், ஃபாரின்லாம் நிறையா இருக்குது, இந்தியாவிலையும் இப்போ அது வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக வருது. ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங்கில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பேக்கேஜிங் என்ன, ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் என்ன ஸ்டாண்டர்டில் பேக் பண்ணோம் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கிளாஸ் அட்டன் பண்ணி பேக்கேஜை பற்றி கற்றுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன். எக்ஸ்போர்ட்டில் வந்து டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு இது, ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளால் அந்த எக்ஸ்போர்ட்டில் பொருள், அதாவது மணி விட்டமின் எம்மை வந்து நம்ம வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கிளியர் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா டாக்குமெண்டேஷனில் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம அமௌண்ட்டுக்கு அது கேரண்டி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்டேஷன் அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படின்னு, அதாவது இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் நம்ம லோக்கலில் கொட்டேஷன் கொடுக்குறோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஃபாரினில் கொடுக்கும்போது இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த பேக்கிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இன்வாய்ஸுக்கும் பேக்கிங் லிஸ்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இன்வாய்ஸில் வந்து ரேட் இருக்கும், இந்தந்த பொருளுக்கு உள்ள ரேட்டுன்னு இருக்கும். பேக்கிங் லிஸ்ட்டில் வந்து இந்தந்த பொருள்னு தான் இருக்கும், இதுக்கான ரேட் இருக்காது. இதுதான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நத்திங் பட் எல்சி, நம்மளுடைய எல்சியை தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். இது மூணையும் கொண்டு போய் நம்ம சிஹெச்ட்ட சப்மிட் பண்ணிடுவோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிஹெச்ஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கொண்டு போய் நம்ம இன்வாய்ஸை கொண்டு போய் இடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள்ட்ட செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய பொருளை ஃபுல்லாக அந்த இடிஐ டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. இவங்க அதை வந்து ஒரு நாலு காப்பீஸ் எடுத்துகிட்டு, அந்த நாலு காப்பீஸ் அவங்க எடுத்து வச்சுருக்கிறது பேர் அதை தான் நம்ம ஷிப்பிங் பில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இன்வாய்ஸை வந்து இந்த இடிஐ செக் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஷிப்பிங் பில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபோர் காப்பீஸ் எடுத்து, ஃபஸ்ட்டு காப்பி வந்து அவங்களுடைய அந்த இடிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும், செகண்டு காப்பி வந்து நம்ம சிஹெச்ட்ட கொடுத்துருவாங்க, நம்ம அதை வாங்கிக்கலாம். தேர்ட் காப்பி வந்து டிஜிசிஐ அண்ட் எஸ் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், கொல்கட்டாவில் இருக்குது, இவங்கள்ட்ட போயிடும். ஃபோர்த்து காப்பி வந்து ஆர்பிகிட்ட போயிடும். இப்போ புரியுதா? இப்போ ஏன் ஆர்பிக்கு நம்ம பண்ணுறது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய அந்த ஷிப்பிங், நம்ம எடுக்கக்கூடிய காப்பியோட ஒரு காப்பி வந்து அது ஆர்பிக்கு போயிடும். ஸோ இந்த பில் ஆஃப் லேடிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஷிப்பிங் பில்லை கொண்டு போய் நம்ம போர்ட்டில் ஏற்றிட்டு நம்ம 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 அந்த கேப்டன்ட்டருந்து இந்த பொருள் வந்து போர்ட்டில், அதாவது நம்ம ஃப்ரைட்டில் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதுதான் ஷிப்பிங், அதுதான் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் அவ ஷிப்பில் ஏறினதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுக்குறதுக்கு பேர் தான் பில் ஆஃப் லேடிங். ஸோ அடுத்து வந்து இந்த டிஜிசிஐஎஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டிஜிசிஐஎஸ் பார்த்துங்க, இந்த என்ன அப்படின்னா, இது கொல்கட்டாவில் வந்து ஒரு 140 இயர்ஸுக்கு மேலே ரன் ஆகக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விதமான நீர்வழி, நிலவழி, ஆகாய வழி உடைய வர்த்தகத்தை உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நடக்கக்கூடிய எல்லா வர்த்தகத்தையும் தன்னுடைய வெப்சைட்டில் துல்லியமாக அவங்க பதிவு பண்ணிட்டே வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கும். அவங்களுடைய வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா, என்ன பொருள் எங்கேருந்து யார் அனுப்புகிறா, எந்த நாட்டுக்கு போகுது, என்ன எக்ஸ்போர்ட்டர் எந்த போர்ட்லேருந்து அனுப்புகிறாரு, எல்லாமே இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு இனிஷியலாக போகும்போது ஒரு எக்ஸ்போர்ட்டர் நம்ம வந்து அதை பே பண்ணி ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் அதை நம்ம வாங்கி ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது நமக்கு ஒரு நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம பிளானிங்க்கு நம்ம அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த டேட்டா வந்து என்ன ப்ராடக்ட்டு, என்ன கண்ட்ரிக்கு போகுது, எந்த போர்ட்லேருந்து போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கும். இவங்க வீக்லியாக வந்து மேகசின்ஸ் விடுறாங்க. ஸோ வீக்லி மேகசின், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ட்ரேட் ஜேர்னல் அப்படிங்கிற வீக்லி மேகசின் விடுறாங்க. மந்த்லி மேகசின் வந்து ஃபாரின் ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து ஒரு மந்த்லி மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இயர்லி மேகசின் வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த மேகசின்ஸ்லாம் நம்ம வந்து இயர்லி சந்தாவாக நம்ம பே பண்ணி நம்ம வாங்கி ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இவங்கள்ட்ட இருக்கிற டேட்டாஸ் வந்து ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக துல்லியமாக அன்னன்னைக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம பேசிக் எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆகி ஒரு உங்களை மெம்பர்ஷிப் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இந்த மேகசின்ஸை வாங்கி நம்ம படிக்கிறது மூலயமா நம்ம அடுத்து நாலேஜஸை கண்டிப்பாக பெறுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சக்திக்கு மீறி வந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது? இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 50,000 தான் இருக்குது அப்படின்னா,
ஒரு 1 lakh நமக்கு ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம அந்த ஆர்டரை கைவிடாமல் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பேங்க் லோன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கை கொடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 types ஆஃப் லோன் வந்து பேங்க் கொடுக்குறாங்க. ப்ரீ ஷிப்மெண்ட் லோன், அதுக்கு பேர் பேக்கிங் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 type ஆஃப் லோனை வந்து நம்ம பேங்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிசி, அதாவது ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த பேக்கிங் கிரெடிட், ப்ரீக்கு ஷிப்மெண்ட் லோன் வந்து எப்படி பெறுவது அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டைம் லோன், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ வந்து நமக்கு பொருள் வந்துருச்சு, ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கான பொருள் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு 1 lakh இல்லை அப்படின்னா இந்த வந்து எப்படி இந்த பேங்க்லேருந்து அந்த 1 lakh நம்ம வாங்கி அந்த பொருளை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய பேமெண்ட்டில் நம்ம அதை வந்து ரிடக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் இந்த ப்ரீ ஷிப்மெண்ட் லோனுங்கிறது. இதுக்கான இது வந்து போத்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டரும் வாங்கலாம், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரும் வாங்கலாம். இதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், உங்கள்கிட்ட ஐஏ கோட் அபியூஸில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுடைய எல்சி, இது 3 கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கிங் கிரெடிட் வாங்கிக்கலாம். ஸோ அது போஸ்ட் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ஷிப்மெண்ட், அதாவது பொருள் போனதுக்கப்புறம் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பில்ஸ் பர்ச்சேஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பில் பர்ச்சேஸ் அப்புறம் வந்து அதை வச்சு இந்த லோனை நம்ம வாங்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் லேடிங் வாங்கி வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, பில் ஆஃப் லேடிங், நம்மளோட இன்வாய்ஸ், அப்புறம் வந்து பேக்கிங் லிஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய ஷிப்பிங் பில். இதை நாளையும் வந்து 21 நாளுக்குள்ளே, பொருள் போனதுக்கு 21 நாளுக்கு முன்ன பேங்க்கில் சப்மிட் பண்ணி இந்த போஸ்ட் லோனை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பொருள் போனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம அடுத்து நம்ம அடுத்த பொருளுக்கான நம்ம தேவையை வந்து இந்த பணத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பல சர்டிஃபிகேஷன் இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட், அதாவது ஒரு பையர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட என்ன மாதிரி சர்டிஃபிகேஷனாக டிமாண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற பற்றி ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா FDA சொல்லக்கூடிய ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல், அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், ட்ரக்ஸு, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொபேக்கோ ப்ராடக்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த FDA அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ இது வந்து எங்கே இருக்குது இதோட ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ராபாட்லேயும் குர்னூல்லையும் இதோடைய ஆஃபீஸ் இருக்குது. நம்ம அங்கே போய் இந்த சர்டிஃபிகேஷனை நம்ம வாங்கிக்கலாம். இவங்க தான் அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி பாடி உள்ள ஊர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா COC, அது எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னென்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின். இதில் வந்து அதாவது இந்த பொருள் வந்து இந்த இடத்துல தான் வந்து உற்பத்தியானது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம், அதுக்கு பேர் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின். இது வந்து 2 types இருக்கு, இது வந்து ப்ரீஃபரன்ஷியல் COC, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிஃபரன்ஷியல் COC அப்படின்றது. இந்த ப்ரிஃபரன்ஷியல் COC அப்படிங்கிறது இந்த வளரும் நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகள் வந்து இந்த சில GSP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த GSP மூலியமாக வந்து ஏற்றுமதியை, அதாவது இறக்குமதி வரியை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த COC, அதாவது உங்கள் இறக்குமதியாளர் வந்து கண்டிப்பாக அந்த COC கேட்கும்போது இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த இறக்குமதியாகக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை, டேக்ஸை வந்து குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் COC வாங்குறது. நான் ப்ரிஃபரன்ஷியல் வந்து அந்த மாதிரி இருக்காது, இப்போ வந்து அந்த மாதிரி வரி குறைப்பு இருக்காது. அது கேட்டாலும் இந்த ப்ரிஃபரன்ஷியல் COC நம்ம வாங்கி கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HACCP சொல்லக்கூடிய ஹசார்ட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, டைரி ப்ராடக்ட், ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து பேக்கரி, மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ், அதாவது நம்ம வாசனை பொருட்கள், இதுக்கெல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஹசார்ட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சர்டிஃபிகேட் வந்து சொல்லுவாங்க. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியூமிகேஷன் அண்ட் PQ. ஃபியூமிகேஷன் அப்படிங்கிறது பொருளுக்கு பண்ணுவாங்க, கண்டெய்னருக்கு பண்ணுவாங்க, இது வந்து ஒரு கேஸை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, பொருள் வந்து பத்திரமாக போய் சேர்றதுக்கு இந்த ஃபியூமிகேஷன் பண்ணுவாங்க. PQ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பிளான் குவாரண்டைன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா NPPO அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பாடி கொடுக்குறாங்க. இந்த PQ சர்டிஃபிகேட் எதுக்கு குறிப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஃபாரின் பேத்தோஜனோ ஒரு டிசீஸோ வந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த பழங்கள், காய்கறிகள் இது மூலியமாக பரவிடக்கூடாதுன்னுக்காண்டி இந்த ஃபைட்டோசானிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. சில நாடுகள் வந்து இந்தியாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்த PQ சர்டிஃபிகேட் வந்து இல்லாமலும் அனுப்புகிறாங்க. சில கண்ட்ரீஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த PQ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது வந்து இந்த PQ மட்டும் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரும், பிளான் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட்டு கீழே இது வரும்.
ஸோ வந்து ஃபங்கஸ் மைக்ரோ ஆர்கானிசிசம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொருள் போகிறதுக்கு இந்த பீக் சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, இந்த பொருள் வந்து இந்த இடத்துல தான் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறது. ஹெல்த் சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம், ஏன்னா கண்டிப்பாக வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த பொருள் தூய்மையானது சுத்தமானது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட். அப்புறம் இது யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில் தான் வந்து அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஹலால் சர்டிஃபிகேட் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 64 முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஹலால் சர்டிஃபிகேட் உள்ள பொருட்களை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு தான் டிமாண்டும் கூட. இது யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹலால் இந்தியாங்கிறது வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்க தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் ரத்த சாராத பொருட்கள், ஆல்கஹால் இல்லாதது அப்படின்னு சொல்லி இதிலிருந்து விலக்கான பொருள் அப்படின்னு சொல்லி இந்த ஹலால் கொடுக்குறாங்க. இந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்த பொருள் வந்து இந்த ரா மெட்டீரியலில் கூட இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸாக மாறக்கூடாது. இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் தான் இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதோட பிரின்ஸிபல் வந்து பார்த்திங்கன்னா துபாய், அதாவது யூஏஇ, அவங்க தான் வந்து இதோட பிரின்சிபல்ஸை வந்து வகுக்கிறது. ஸோ அடுத்து வந்து எஃப்எஸ்எஸ்ஏ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன் சர்டிஃபிகேட்டுடைய ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது, பேசிக், ஸ்டேட், சென்ட்ரல் அப்படின்னு ஒரு 3 விதமான சர்டிஃபிகேட் இருக்குது. பேசிக்ங்கிறது நம்ம வந்து சும்மா ஒரு கடைகளுக்கு எடுக்கிறது, ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு எடுக்கிறது, சென்ட்ரல் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு தான் எஃப்எஸ்எஸ்ஏ மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஏ தான் எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பேசிக் எஃப்எஸ்எஸ்ஏ 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் நிறையா பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போர்ட்டில் அதை பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஏயோட காஸ்ட் வந்து 7500 ரூபா, ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்ஏயோட காஸ்ட் வந்து 2500, பேசிக் எஃப்எஸ்எஸ்ஏ வந்து 100 ரூபீஸ். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டர் எடுக்கக்கூடியது சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஏ தான் எடுக்கணும். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டை பற்றி தெரியவங்க எல்லாத்துக்குமே இது வந்து கம்பெனிக்கு கொடுக்குறது, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சர்டிஃபிகேட். ஸோ 9001 12000 அப்படிலாம் இருக்குது. இது வந்து கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெக்ஸ் பாடி சர்டிஃபிகேட் கூட சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யூஎஸ்டிஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டெவலப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், யூரோசாட் அப்படிங்கிறது யூரோப்புக்குரியது, யூஎஸ்டிஏ சர்டிஃபிகேட் வந்து யூஎஸ்க்குரியது, இண்டோசாட் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ஆர்கானிக் சர்டிஃபிகேட். இது ஒன்று நத்திங் இல்லை, இது வந்து எதுக்கு அப்படின்னு, இது இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இது இருந்தால் பொருட்களோட விலை வந்து அதிகமாக நம்ம விற்பனை பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டில் தான் ஒரு பொருளை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை நம்ம கொண்டு வரணும். ரொம்ப ஹை காஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், இதோட சர்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா $1500 வரும். ஸோ இதை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து பண்ணுறாங்க, சென்னையில் இருக்குது, லாயிட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலாம் இந்த சர்டிஃபிகேஷனை எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் அக்ரிடேஷன் வாங்கி இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து வென் எவ்ரி திங் சீம்ஸ் டு பி கோயிங் அகெயின்ஸ்ட் யூ, பட் ரிமெம்பர் தட் த ஏரோப்ளைன் டேக்ஸ் ஆஃப் அகெயின்ஸ்ட் த விண்ட் நாட் வித் இன் இட். அதாவது இது ஹென்றி ஃபோர்டு அப்படிங்கிறவுடைய ஒரு கோட், ஃபேமஸான கோட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்மளுடைய எல்லாமே எகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கும்போது ஒரு ஏரோப்ளைனை பாருங்கள், அது தன்னுடைய பாதையை வந்து விண்டருடைய, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் விண்டர் நோக்கி தான் பறக்குது. ஸோ அதுக்குள்ளே பறக்காமல், ஸோ அது மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் வரும்போது இந்த தொழிலில் ஏற்றுமதி தொழிலில் சில கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். ஸோ அதை தாங்கிட்டு அதுக்கான மாற்றுப்பாதையை நம்ம நோக்கி தான் போகணுமே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இது அவருடைய கோட். ஸோ ஃபைனலாக தேங்க்யூ. ஸோ உங்களுடைய பேஷண்ட்டாக இந்த என்னோடய வீடியோ கவனித்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எஃபோர்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னால் ரொம்ப பெருசாக கவர் பண்ண முடியல, பட் ஒவ்வொரு வீடியோக்கும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சின்ன சின்ன வீடியோஸாக என்னோடய இதில் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய ஐடியாஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ அன்டில் தென், பாய், ஐ எம் ஜோ, தேங்க்யூ.